நண்பா, நான் உங்கள் சிவகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 நபிமார்களில் கடைசி நபிமாரான நம்முடைய முகமது நபிகள் நாயகம் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பேச போகிறேன். நபிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களில் புனிதமான மனிதர்கள். ஸோ அவர்களை தான் பார்த்தீங்கன்னா வந்து நபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நபிமார்களில் 25வதாக வந்த நபிமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய முகமது நபிகள் நாயகத்தை வந்து சொல்லலாம். இவருக்கு முன்னாடி 24 பேர் இருந்தாலுமே கடைசியாக வந்த இவர் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து பேசப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை பற்றி பேசுறது வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் சாரி வந்து நான் வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் விக்கிபீடியா அண்ட் வந்து பல யூடியூப் சேனல்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கலெக்ஷன் பண்ணி ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒரு கோர்வையாக மேக் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை வந்து நான் திருத்திக்கிறதும் தயாராகிறேன். அப்படி தவறுகள் இருந்தால் நான் அதை என்னை வந்து மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ரெக்வஸ்ட்டையும் வந்து வைக்கிறேன். அண்டு ஏதாவது வீடியோவில் வந்து மிகப்பெரிய தவறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை தெளிவு பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோவை வந்து டிலீட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறேன், அதற்கு விளக்கம் கொடுக்கவும் நான் தயாராக இருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்கள் கூட வந்து சொல்லி காசுப்படுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து எடுத்து பேச மாட்டாங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து எடுத்து பேசுகிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஸோ அந்த ஒரு விஷயம் எங்கிட்ட இருக்குன்ற ஒரு ஆர்வத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து நான் இப்படிப்பட்ட நிறைய டாபிக்ஸை வந்து எடுத்து பேசியிருக்கேன். ஸோ இதனால் கான்ட்ரவர்சி வரக்கூடுமா அப்படி ஒரு அச்சம் இருந்தாலுமே கான்ட்ரவர்சி வந்தாலும் பார்த்துக்கலாம். மக்களுக்கு நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு பர்சன் அப்படின்றப்போ பொதுவான கருத்துக்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேர தான் என்னுடைய கடமை. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் கூட வந்து ஷேர் பண்ணி காசுப்படுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் யார் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய முகமது நபிகள் நாயகம் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பேச போகிறேன். நம்முடைய முகமது நபி அவர்கள் பிறந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 570 வருடம், இன்றைய சவுதி அரேபியாவில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய நபி அவர்கள் வந்து பிறந்திருக்காரு. இவருடைய அப்பாவின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லா, இவருடைய அம்மாவின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமினா. ஸோ இப்படி இருக்கிறனில ஆமினா அவர்களின் வயிற்றில் 8 மாத சிசுவாக இருக்கும்போதே அவருடைய அப்பா அப்துல்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிறந்து வெளியே வர்றாரு. ஸோ பிறந்து வெளியே வந்து 10 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மா ஆமினா அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு சோகமான தருணம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை அம்மாவும் இல்லை, அந்த நேரத்தில் தனிமரமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய நபி அவர்கள் நிற்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் முத்லிப். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய பேரப்பிள்ளையை வந்து வளர்த்துறாப்புல. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் முத்லிப் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போகிறாரு. அதன் பிறகு அவருடைய சிறு தந்தை சித்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து வளர்க்குறாரு. அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அபுதாலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நெடு நாட்களாக பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய நபி அவர்கள் வந்து வளர்த்துருந்தார். ஸோ இப்படியே இருக்கும்போது அபுதாலிப் அவருடைய பிரதான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வணிகம் செய்யுது. ஸோ பல நாடுகளுக்கு போவார், பல பகுதிகளுக்கு போய்ட்டு வணிகம் செய்கிறது தான் அவருடைய பிரதான தொழிலாக இருக்குது. இப்படி இருக்கும்போது வெளியில் போகும்போது அப்போ வந்து நபி வந்து கூப்பிட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சின்ன பையன், சின்ன குழந்தை, அவனை வந்து கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வளர்ப்பு தாய்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய நபி அவர்கள் வந்து விட்டு போயிடுவார். அலிமா அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பால் கொடுத்து சின்ன வயசில் வந்து வளர்த்தினாங்க. ஸோ வளர்ப்பு தாய் அப்படின்னு தான் சொல்லியாகணும். சின்ன வயசுலேயே பல இழப்புகளை கொண்டதால் நம்முடைய நபி அவர்களின் வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான தருணத்திலிருந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ இதனாலே என்னவோ தெரியல இவருக்குள்ள வந்து நிறைய இறக்க குணம் இருந்தது. ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய திறன் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து நிறைய இருந்தது. யாராவது வந்து வறுமையில் வாடுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து வந்து துடி துடிச்சு போயிடுவார். ஸோ அந்தளவுக்கு பெருமை மிகு குணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய நபி அவர்களுக்கு இருந்தது. இவருக்கு 12 வயது ஆகும்போது இவருடைய சித்தப்பா அபுதாலிப் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சிரியாவுக்கு வந்து போகலாம், வணிக விஷயமாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூடையே கூட்டு போகிறார். ஸோ அப்படி வந்து போகும்போது எப்போ நம்முடைய நபி அவர்கள் வந்து கூட கூப்பிட்டு போக ஆரம்பித்தாரோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய சித்த அபுதாலிப் அவருடைய வாழ்வு வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் வந்தது அப்படின்னு தான் சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா அவர் ஒரு பக்கம் போயிட்டு வந்து வணிகம் செய்தால் இவர் ஒரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா வந்து வணிகம் செய்வார். ஸோ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கிடைச்சது. ஸோ இவருக்கு நம்முடைய நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல் ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் ஆமீன் அப்படின்னு வந்து என்ன அப்படின்னா நம்பிக்கையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பிக்கையானவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து அல் ஆமீன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு போட்டோத்தக்க பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய முகமது நபிகள் நாயகம் அவர்கள் வந்து சொல்லலாம். ஸோ இப்படியே வந்து தன்னுடைய 12, 15, 16, 17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வயசில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சித்தப்பா கூட இருந்தார். ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மேய்க்கிற வேலை கூட வந்து செஞ்சுருக்கார், வணிகம் செய்கிறது, ஆடு மேய்க்கிறது. ஸோ இந்த மாதிரினா என்னென்ன தொழில் கிடைக்குமோ, ஸோ என்னென்ன வேலைகள் இருக்குமோ எல்லா வேலைகளும் செய்து தன்னுடைய வாழ்க்கை வந்து நடத்திட்டு இருந்தாப்பில். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பார்ட்டுக்குள்ள வந்து போகிறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வணிகம் செய்யக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கத்திஜா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து மேரேஜ் ஆகிருக்கு, ரெண்டு மேரேஜ் ஆகிருக்கு, ரெண்டு மேரேஜ் ஆகியுமே ரெண்டு ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க, வணிகம் செய்யக்கூடியவங்க தான். ஸோ அவங்க கொஞ்சம் வந்து ரிச்சான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க யார் நம்முடைய நபி அவர்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண் துணையே இல்லாமல் தனியாக இருக்குமே. ஸோ நமக்கு வந்து ஆண்
பண்ணி இருந்தால் நல்லா இருக்குமே, நமக்கு நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே இல்லை. நம்ம கண்ணில் பட்ட வரைக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதன், மரியாதைக்குரிய பர்சன் அண்டு கம்பீரம், வீரம், திறமை, பேச்சு, படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா வந்து போற்றத்தக்க பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய நபி அவர்கள் வந்து சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை பெற்றவுடனே அவங்களுக்கு வந்து பிடிச்சு போயிடுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கத்தீஜா அவர்கள் வந்து பிடிச்சு போயிடுது. சரி என்ன பண்ணுறது, டேரெக்டாக போயிட்டு வந்து நம்ம வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்தப்பாயார் நபி அவங்களுடைய சித்தப்பாக்கிட்ட போயிட்டு வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து நபி அவர்கள் வந்து பிடிச்சிருக்கு, ஸோ நான் அவர் வந்து திருமணம் பண்ணிக்கணுட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போய் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து பேசும்போது அபுதாலிப் அவர்கள் வந்து ஒத்துக்கிறாரு. ஆனால் நம்முடைய நபி அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒத்துக்க விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25 வயசு, அந்த கத்தீஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணியின் வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 40 வயசு. ஸோ அவர் வந்து யோசிச்சார் ஒரு கட்டம், பட் வந்து பின்னாடி வந்து மேரேஜும் பண்ணிக்கிறாரு. அப்போ அவர் மேரேஜ் பண்ணும்போது அவருடைய வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25 வயது. அதன் பிறகு அந்த கத்தீஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய வயசு என்ன அப்படின்னு போக விரும்பல. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவு பண்ணிக்க ஆசைப்படுறோம். ஸோ இப்படி இருக்கும் முறையில் இப்போ நம்முடைய நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து 40 வயசு ஆகுது. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மெக்காவுக்கு போகிற பழக்கம்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய 40 வயசில் மெக்காவுக்கு வந்து போகிறப்ப மெக்காவில் பார்த்தீங்கன்னா ஹெரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குகை இருக்குது. ஸோ அந்த குகைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி பிம்பம் வந்து தோடுது. ஸோ ஒரு ஹாரா அப்படின்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒளி வெளிச்சம் வந்து தோடுது. அந்த வெளிச்சம் வந்து என்னென்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெளிச்சம் வந்து பேசுது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கையும் ஓடல காலும் ஓடல பயந்து போயிட்டப்பல. நம்ம வந்து திடீர்னு ஒரு குகைகளை போகிறோம், திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது, யாரால் தான் வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியும், உடனே பார்த்தீங்கன்னா வந்து பெடபடன் ஆகிப்போம். நான் வந்து அவ்வளோ தான் அங்கேயே வந்து மயக்கம் போட்டு கூட வந்துடுவோம். ஆனால் நம்முடைய நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு இடத்துல நின்று யார் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து இரண்டு முறை பார்த்தீங்கன்னா வந்து ஓதுவீராக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் வந்து மீண்டும் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேர் வந்து ஆஞ்சா கேப்ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓதுவீராக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓதுவீராக அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பரப்பு வீராக, அதாவது ஸோ அந்த விஷயங்கள் வந்து வெளியில் கொண்டு போய் சேர்ப்பீங்களா அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓதுவீராக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கு வந்து நம்முடைய நபியர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓதினவன் அல்லேன் அப்படின்னு இருக்காது. அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து படிப்பு இல்லை, நான் வந்து படித்ததில்லை. ஸோ என்னால் வந்து எதையும் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓதினவன் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சொன்னவொடனே அந்த ஒரு ஒளி பிம்பம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 திருவாசகங்களை பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நபி அவர்களுக்கு ஒரு ஒளிபிம்பம், அதாவது இவர் ஆக்சுவலாக வந்து ஒரு குகைக்குள்ளே போகிறாரு, குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒளிபிம்பம் வருது. அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சல் கேப்ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஓதுவீராக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய நபி அவர்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போன நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நான் ஓதினவன் நல்லேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 திருவாசகங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒப்புச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 விஷயங்கள் வந்து கேட்டு வராரு. கேட்டு வெளியே வந்தோடனே வந்து நடுநடுக்கம் நேராக வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு போய்ட்டு கதீஜாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மெக்காவுக்கு போனால் அங்கே வந்து ஒரு ஒளிபிம்பம் வந்துச்சு, அவள் தான் எனக்கு வந்து பயமாகுது, என்ன எதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த நபர்களை வந்து அமுச்சு விட்டு மெக்காவில் அந்த குகைக்குள்ளே போயிட்டு வந்து பார்க்க சொல்கிறாங்க. அங்கே போய் இப்போ தான் அங்கே வந்து யாருமே இல்லை. ஆனால் அவங்க சொல்லிட்டு போனால் அந்த 5 விஷயங்களும் பார்த்திங்கன்னா வந்து அவரோட மனசுக்குள்ளே அவரோட மைண்டுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து மறக்கவே முடியல. என்னடா அது ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தக்காப்பில். ஸோ எப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து வராகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்சனை போயிட்டு வந்து மீட் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நபி அவர்கள். யார் இந்த வராகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிறிஸ்து அண்ட் யூத மதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து போதனை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பர்சன். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய நபி அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களை வந்து மீட் பண்ணி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து மெக்காவுக்கு போன இடத்துல அங்கே வந்து ஒரு ஒளி பிம்பம் வந்துச்சு, அவங்க பேர் வந்து கேப்ரியல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து 5 வேதங்களை வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து 5 திருவாசங்களை வந்து சொன்னாங்க. ஸோ அதை கேட்டோடனே வந்து எனக்கு வந்து நடுங்கி போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வந்து ஃபீவரே வந்துடுச்சு, என்னால் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே வந்து தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொன்னவொடனே வராக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ அங்கே கேட்ட விஷயங்களை போயிட்டு இந்த மாதிரி வந்து வெளியில் சொன்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் மக்காவுக்கு போனேன், அங்கே போயிட்டு வந்து இப்படி வந்து ஒளிபிம்பத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வெளியே சொன்ன அப்படின்னா உன்னை எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதவன் உம்மோட பைத்திக்கான எதோ வளரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நீ வந்து அப்படி வந்து எடுத்துக்காத, உனக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு வரம். ஸோ இந்த ஒரு வரத்தை யூஸ் பண்ணிட்டு நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா
அவங்க என்ன சொன்னாங்களோ ஸோ அந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐந்து திருவாசங்கள் சொன்னாங்களோ ஸோ அந்த ஐந்து திருவாசங்களும் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய மனசில் வந்து ஆணி அறிவித்தார் போல் பார்த்திங்கன்னா வந்து பதிந்துருக்கு. ஸோ அந்த ஐந்து விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து வெளியில் வந்து போதனை செய்கிறாரு. ஸோ அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய பர்சனாக பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய நபி அவர்கள் வந்து ஆகிறாரு. ஸோ அவர் கிட்டத்தட்ட 23 வருடங்கள் பார்த்திங்கன்னா வந்து போதனை செய்ததாகவும் சொல்லப்படுது. 25 நபிமார்கள் இருந்தாலுமே அதில் கடைசியாக வந்த நம்முடைய முகமது நபிகள் நாயகம் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு போதனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பல நாடுகளுக்கும் பல பகுதிகளுக்கும் செய்து அந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய முகமது நபிகள் நாயகம் அவர்களுக்கு வந்து இருக்குது. நபி அவர்கள் அந்த ஐந்து திருவாசங்களை சொன்ன விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா வந்து திருக்குறான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு புத்தகத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு திருக்குறான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகத்தை வந்து படிங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட பட்சத்தில் அதை வந்து மறக்காமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும்னு நினச்சேன், பட் வந்து ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால கொஞ்சம் வந்து நர்வஸ் இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து உலரலும் வந்து கூடியிருக்கு. ஸோ அதை வந்து என்னால் வந்து புரிஞ்சிக்கொள்ள முடியுது. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நபி அவருடைய இறுதி நாட்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம்னு நினச்சேன். பட் இந்த ஒரு வீடியோவுக்கான வரவேற்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த அவருடைய இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நான் சொல்லப்படுறேன். அண்டு நம்ம வந்து சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் வந்து பார்க்க முடியுது. நபி அவர்களுக்கு வந்து இத்தனை மனைவிகள் அத்தனை மனைவிகள்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல. இங்கே வந்து கான்ட்ரவர்சி கொண்டு வரணும்னு பேசுகிறாங்களா, இல்லை மெக்காவில் வந்து சிவன் இருந்தாங்க அப்படின்ற இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. தேவையில்லாத ஒரு வதந்திகளை வந்து பரப்பிட்டு இங்கே இந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மக்களிடையே பார்த்திங்கன்னா வந்து பிரிவினை மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க போல். ஸோ அனைவரும் சமம், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய கருத்தும் கூட. இந்த ஒரு வீடியோ அப்படி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா, கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஃபுட்பால். நான் எதையாவது சொல்ல மறந்திருந்தால், நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் ஸோ அதை திருத்திக்கொள்ளவும் தயாராக இருக்கேன், அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கேன். இந்த வீடியோ அப்படி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஃபுட்பால்.